இன்றைக்கி நம்ம மனிதர்மா பயோடெக் நிறுவனத்தின் யூடியூப் சேனலில் நாம் வீடியோவில் என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகவியாவுக்கு அடுத்தபடியாக கஸ்டமர் நம்மக்கிட்ட அடிக்கடி வந்துட்டு என்கொயரி பண்ணுற ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் எமென்ஷியல் தாங்க. மீன் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லுவோம், ஃபிஷ் எமென்ஷியல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்மா பயோடெக் நிறுவனத்தில் நாம் ஓன் மேனுஃபேக்சரன்றதால இது வந்துட்டு எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். 100 ml 250 ml, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ml, அப்புறம் 1 லிட்டர், தென் 5 லிட்டர் குவான்டிட்டி கூட அவைலபிளாக இருக்குங்க. இந்த மீன் அமிலம் எதுக்கு பயன்படுது, இதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மீன் அமிலம் வந்து ஃபுல்லாமே நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே க்ரோத்துக்கு தாங்க பேஸ்டாக நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே செடியோட வளர்ச்சிக்கு, நீங்கள் வந்து பூச்செடியாக இருக்கட்டும், இல்லை காய்கறி செடிகள், பழமரம், அப்புறம் வந்து ஃபீல்டு க்ராப்ஸ், ட்ரீ வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை நம்ம கொடுக்குற மாதிரி தான் இதனோட ஆர்கானிசம் இருக்குது. இதில் என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே மைக்ரோ நியூட்ரன்ஸ் எல்லாமே இதில் இருக்குதுங்க. விஷயம் மென்ஷன் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செடிங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கறது அப்படின்னாங்க உங்கள் கேள்வி. ஒன்றும் இல்லைங்க, இதிலே நம்ம வந்து கொடுத்துருப்போம் எவ்வளோ குவான்டிட்டி வந்து எந்தெந்த செடிங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இதிலே நம்ம வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீல்டு க்ராப்பாக இருந்தால் 8 ml/L, ஒரு லிட்டருக்கு வந்து 8 ml கொடுத்தா போதும். ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் நீங்கள் 5 ல் இருந்து 8 லிட்டருக்குள்ளே இதை நீங்கள் கொடுத்துட்ருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, மாற்றி மாற்றி உங்களுக்கு நல்ல ஹீல்டு கிடைக்குங்க. உங்கள் க்ராப்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஹீல்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ட்ரீக்கும் கொடுக்கலாம், 10-15 ml ட்ரீக்கு கொடுக்கலாம். செடிங்க, காய்கறி செடிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி 10 ml/L கலந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தெளிச்சுட்டு ஈவினிங் போல் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்க. இது ஸ்மெல் வரும், இது எப்படி நாங்கள் தொடுறது, இது இதுவாச்சு அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இது வந்து அதுக்காக தான் ஃபுல்லாகவே ஃபர்மெண்டேஷன் பண்ண வைக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஸ்மெல்லும் பெருசாக தெரியாது. இந்த ஃபர்மெண்டேஷனில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தானா இது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி கொடுக்கும்பொழுது மண்ணில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளான்ட்டு க்ரோத் ஆகுது. இப்போ நீங்கள் விதையாக போட்டுட்டு இதை கொடுக்கும்பொழுதும் அந்த விதையை வந்து வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. செடிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா செடி நல்லா வளர்ந்து உங்களுக்கு மொட்டு விடுற ஸ்டேஜுக்கு வரும். அப்படி மொட்டு விடும்போது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் பூ நிறைய பூக்கும், ஹீல்டு நிறைய கிடைக்கும். ஸோ இது பஞ்சகவ்யம் மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலும் இதை கொடுத்துட்ருக்கலாம். மீன் அமிலம் பொதுவாக இதுலேருந்து வர்றது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வந்து வேஸ்ட்டு ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வந்துட்டு மீன் அமிலம் எடுக்கிறாங்க. இதை அப்படியே டைரெக்டாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாமே, நாங்கள் எதுக்கு வெளியில் வந்து வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும் டவுட்ஸு. பட் ஆனால் இதை ஃபர்மெண்டேஷன் பண்ணி அதை ஊற வச்சு அதுக்கான ப்ராசஸ்லாம் செய்யும்பொழுது தான் இது எஃபெக்டிவாக இருக்கும், நமக்கு கெட்டு போகாமல் அதை பயன்படுத்த முடியும். சரிங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் முக்கியமாக இதை போடுறதுக்கு ரீசனே, இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை கொஞ்சம் இருக்கும். அப்போ வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ், லிக்விட் நியூட்ரிஷன்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் பிளான்ஸு. இப்போ வந்து நம்ம தண்ணி 2 வேளை ஊற்றலைனாலும் 1 வேளை ஊற்றும் பொழுதும் இந்த தண்ணியோட இந்த நியூட்ரிஷன்ஸும் சேர்ந்து செடிக்கு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீல்டு நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா பூ வைக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கும் எல்லா பூச்செடிங்களும், காய்கறி செடிங்களாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விதை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நமக்கு இயற்கை இருக்குது இப்போது. ஸோ இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஹீல்டு நல்லா கிடைக்குங்க. நம்ம மனிதர்மா பயோடெக்கில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னா டேரெக்ட் அவுட்லெட் ஷாப்பர்லாம், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியுங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்கில் எல்லா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் வழக்கம் போல் கொடுத்துருப்போங்க. அடுத்த ஒரு ப்ராடக்டோட இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களை வெளிப்பெறுவது நந்தினி.